வலிக்குது கை வலிக்குது மாமா, சத்யாவில் வாஷிங் மெஷின் வாங்கிட்டாங்க மாமா. கை வலிக்குத கை வலிக்குத மாமா, நீ ஆசைப்பட்டத வாங்கி தர மாமா. எல்லாம் பிராண்ட் ஒரே இடத்தில் இங்க தானே இருக்குது, கம்மியான விலையில நம்ம சத்யா விலை கிடைக்குது. இப்ப கை வலிக்கல மாமா, நம்ம சத்யா என்றால் சந்தோஷம்தான் மாமா. உங்கள் சத்யா. நினைச்சுக்கிட்டே வாழ்ந்து தனக்கும் இந்த உலகத்துக்கும் சாந்தியும் சமாதானத்தையும் தேடுகிறவங்களை தான் சாதும். அப்போ சாது தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்களாமா? ஆமாமா, சாது தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படிதானமா? ஆமா கண்டிப்பா. அப்போ நானும் சாதுவா தான் ஆகணும் இல்லையாமா? நிச்சயமா. என்ன நிச்சயமா பச்சையமான்னுகிட்டு, முதல்ல சுந்தர் மனுஷனா வளரணும், அப்புறம் பாத்துக்கலாம் சாதுவா தீதுவான்னுகிட்டு. என்ன நீங்க பிள்ளையாண்டன போய் தீது அது இதுன்னு பேசுறேன்? என்னம்மா இது, தீனா நாக்கு பொத்துருமா என்ன? நாக்கு பொத்திடாது, ஆனா அந்த வார்த்தையில ஒரு கருகின வாசம் அடிக்குது பாருங்கோ. ஓ அப்படியா, சரி ஏதோ சாதுவ பாக்க போனோம்னு சொன்னியே, ரெடி ஆயிட்டியா? போலாமா? ஒரு நிமிஷங்க, பசு கத்துறது பாருங்கோ, அதுக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு வந்துடுறேன், சித்த பொறுங்க. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, நீ வெளிய புறப்படும் போதெல்லாம் பசுமாடு தப்பாம கத்துது. அம்மா ஒரு தெய்வம் மாதிரி, அம்மா கிட்ட அன்பு மட்டும்தான் இருக்கு. தெய்வம் வீட்டை விட்டு வெளியே போறது பசுகளுக்கு தெரியுமா? உபநிடதம் அதத்தான் சொல்லுது. என்ன இது சாமி, அதுக்குள்ள சப்பரத்துல ஏறிட்டு
நம்ம சுந்தர், நம்ம குல விளக்கு, அதை சுமக்கிறது நமக்கு பாக்கியம். சரி வா, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். குருஜிக்கு வணக்கம். இது எங்க பையன் சுந்தர். சுவாமிகள் பிள்ளையாண்டனை ஆசீர்வாதம் பண்ணணும். சுந்தர் கடவுள் என்பவர் யார்? கடவுளே பகவான் ஆவார். அவரே பிரம்மன், படைப்பாளர். அவரே ஆதி மூலம், சுயம்பு வடிவால் உலகை சூழ்ந்திருப்பவன். அந்த கடவுளை நாம் எப்படி பிரியப்படுத்துவது? சுவாமிஜி, நாம் நம்முடைய முன்னோர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படுவதனால் கடவுளை பிரியப்படுத்தலாம். நல்லது சுந்தர். கடவுளை பிரியப்படுத்துவதற்கு வேற ஏதாவது வழி உண்டா? நாம் அவரை பற்றி சிந்திக்கும் போது அவரை பிரியப்படுத்துகிறோம். நாம் பணக்காரராக விரும்பவில்லை என்றால், நாம் நிறைய பணம் வைத்திருக்க விரும்பவில்லை என்றால், நாம் கடவுளை பிரியப்படுத்துகிறோம். நாம் ஏழ்மையாய் மற்ற ஜனங்களை விட்டு தூரமாய் தனித்து வாழ்ந்தால் கடவுளை பிரியப்படுத்துகிறோம். சாதுக்களை போல் சமாதானத்தை அடைய நாம் முயற்சிக்கும் போது கடவுளை பிரியப்படுத்துகிறோம். சரிதானா சுவாமிஜி? சாந்தி, சாந்தி. தாயே, உன் மகனின் இதயம் நல்ல விசேஷத்தினால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகிற்கு நல்ல வழிகாட்டும் மகாயோகியாக இவன் வருவான். எல்லாம் தங்களின் கருணை சுவாமி. தாயே, மனிதராகிய நம்முடைய கருணை, தயவு, உபச்சாரம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். வேண்டியவருக்கு ஒரு கருணை, வேண்டாதவருக்கு ஒரு கருணை. இருப்பவன் மீது ஒரு கருணை, இல்லாதவன் மீது ஒரு கருணை. இனத்தான் மீது ஒரு கருணை, அந்நியன் மீது ஒரு கருணை. ஆனால் பரம பொருளாகிய பகவானின் கருணையோ பாரபட்சமற்றது. ஆகவேதான் இன்னமும் இந்த பூமியில் மழை பொழிந்து கொண்டு பூமி விளைகிறது. வருணனும் வாயுவும் மாறி மாறி சுழல்கிறது. சுவாமிஜி, இத்தனை உண்மைகளை அறிந்த உங்கள் குரலில் ஏதோ ஒரு சோகத்தை உணர்கிறேன். சுவாமிஜி, தயவாய் மன்னிக்கணும். அறியா சிறுவன் புரியா காரியங்களை தெரியாது வினவுகிறான். மன்னிங்கோ சுவாமி, மன்னிங்கோ, மன்னிங்கோ சுவாமி. சுந்தர், கடவுள் மெய்ப்பொருள், நாம் ஜடப்பொருள். அந்த மெய்ப்பொருளை சேர்ந்தால் மட்டுமே பூரண மகிழ்ச்சி. இப்போதைக்கு நீ போய் வா மகனே. சாந்தி, சாந்தி, பூரண சாந்தி. சாமி. சொல்லுங்கள் குருஜி. இப்பொழுது வந்து போனானே சிறுவன், அவன் ஒரு காலத்தில் பெயர் சொல்லத்தக்க ஒரு பிள்ளையாக நிச்சயம் வருவான். என்னம்மா? அப்பா செத்துட்டாங்க. நான் ஒரு தப்பு செய்யலப்பா. பின்ன ஏன்?
எல்லாம் போ. சுந்தர் நீ அழக்கூடாது, இங்க பாரு அம்மா சாமி கிட்ட தான் போயிருக்கா. ஆனாலும் பகவானுக்கு இறக்கமே இல்லையா? அழ வச்சுதான் எங்க அம்மா கூப்பிடணுமா? ஐயோ அழாதடா, நல்ல பிள்ளைல அழக்கூடாது. நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். ஐயோ நான் என்ன பாவம் செஞ்சேன்! பகவானே பகவானே, எங்க அம்மாவே எப்படியாவது எனக்கு கொடுத்துட மாட்டியா? அழாதப்பா, அழாத, அழக்கூடாது, நான் இருக்கேன். பிள்ளையாண்டான சடலத்தை மூணு முறை சுத்தி வர சொல்லுங்கோ. டேய், இன்னைக்கு என்னடா கணக்கு வாத்தியார் நடத்துனாரு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா. டேய், உனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் எனக்கு அவர் என்ன நடத்துனாருன்னே தெரிலடா. அவர் பேசுனது ஃபுல்லாக எனக்கு அவர் பாடினது மாதிரி இருந்துச்சுடா, அப்படி ஒரு தூக்கம் தெரியுமா. நான் நல்ல ஒரு படம் ஒன்று வரைஞ்சிருக்கேன். என்ன சுந்தர் ரொம்ப அமைதியாக வர? நான் எழுதி போட்ட எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன், ஆனால் கேட்டார் தான் ஒன்றும் சொல்ல தெரியாது. டேய், நம்ம இங்கிலீஷ் வாத்தியாரு அடிக்கடி ஜீசஸ்னு ஒரு கடவுளை பற்றி கிளாஸில் பேசுகிறாருல்ல? அந்த ஜீசஸ் ட்ரைனிங் இருக்குல்ல, அந்த ட்ரைனிங் வந்து டேய் அது டீச்சிங் டா, ட்ரைனிங் இல்லை. அந்த ஜீசஸ் டீச்சிங், லவ் காட், லவ் அதர்ஸ். ஐ சூப்பராக இருக்கு, எல்லாரும் லவ் பண்ணுவேன். நானும் ஜீசஸ் கடவுளை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன்டா. அடி செருப்பால, என்னடா சொன்ன நீ, ஜீசஸ் கடவுளா? அதெல்லாம் வெறும் ஃப்ராடுடா. டேய் டேய் சுந்தரு, எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற, என்னாச்சு? சுந்தர் வர வர ரொம்ப கோவம் வருது உனக்கு, பார்த்துக்கோ. வரும் வரும், கண்டிப்பாக எனக்கு கோவம் வரணும். ஏன்னா என்னோடய 8 வயசுக்குள்ளேயே ராமாயணம், பகவத்கீதை, கிரந்தம் மூணையும் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. என்னோடய 12 வயசில் ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் படித்தாச்சு. தினமும் காலையில் எழுந்திரிச்சு 108 முறை காயத்ரி மந்திரம் சொல்கிறேன். ஓம் பூர் புவஸ்வக சத்சவிதூர் வரேனியம் மர்க்கோ தேவஸ்து தேவகி தியோயோ என பிரச்சோதயா. அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? டேய், இவ்வளோ நேரம் புராணம் பாடிட்டு எங்கிட்ட வந்து அர்த்தம் தெரியுமான்னு கேட்க, அதையும் நீ சொல்லித்தோல. ஒளிமயமான கடவுள், கடவுள் ஜோதிமயமானவர், துர்க்காரியங்களை தூர்க்கும் தேவனவர். இத்தனை ஆச்சாரமான காரியங்களை ஆசரிக்கிற என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஜீசஸ் பின்னாடி போக போறேன்னு சொன்னா அதை என்னால எப்படிடா தாங்க முடியும்? டேய், எங்கேயோ போயிட்டடா சுந்தரு. ஹாய் தம்பிகளா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். என்ன குட்டு, எப்படி குட்டு, எல்லாம் பேடு தான். என்ன தம்பி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹலோ, நான் என்ன கர்த்தர் கெட்டவர் நான் சொன்னேன்? தம்பிங்களா, கர்த்தர் நல்லவர்னு ருசிச்சு பாருங்கடா. ஆமா ஐயா, கடவுள் இனிப்பா கசப்பான்னு பார்க்க சொல்ற என்ன. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஐயா, இந்த கிறிஸ்தவனங்களுக்கு கடவுள் பயங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. நாங்கள்லாம் கடவுள் பேரை சொல்லணும்னா கூட பயப்படுவோம் ஐயா. உங்களை மாதிரி ருசித்துப்பாரு கடித்துப்பாருலாம் பேச மாட்டோம். டேய் தம்பிகளா,
டேய், அந்த கடவுள் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருடா. கடவுள் நேசிக்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். கடவுள் உங்களை நேசிக்கிறாரு, கடவுள் உங்களை நேசிக்கிறாருன்னு சொல்றீங்களே, முதல்ல நீங்க எங்களை நேசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து மூலமா நானும் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் தம்பி. ஓ அப்படி, உண்மையாவே நீங்கெல்லாம் எங்களை நேசித்தா எப்படி எங்களை உங்களால் அடிமையாக வச்சிருக்க முடியுது? எங்கள் தேசத்தில் எங்களை ஆண்டு கொள்ள உண்மையான, நேர்மையான, திறமையான ராஜாக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்களோட பேராசையினால எங்கள் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம். உங்கள் இயேசு கிறிஸ்து இதைத்தான் செய்ய சொன்னாரா? அடுத்தவன் நாட்டை பிடிச்சி, அடுத்தவன் குடியை கெடுத்து, அடுத்தவன் சொத்தை அபகரித்து, இப்படித்தான் வாழணுங்கிறது உங்கள் இயேசு சொல்வாருனா அந்த இயேசு எனக்கு வேண்டாமையா? நாங்கள் யாரும் நீங்கள் சொல்கிறத கேட்குறதா இல்லை. தம்பி, நான் இந்த நாட்டுக்கு இயேசுவை பற்றி தான்ப்பா சொல்ல வந்தேன். சரி பரவாயில்ல தம்பி, இந்தாங்க இந்த ட்ராக்ஸையாவது வாங்கிக்கோங்க, இந்த புதிய ஏற்பாட்டை படிங்க. ஜீசஸ் லவ்ஸ் யூ தம்பி. கடவுளே, நீ மெய்யாகவே இருக்கின்றாயா? நீ இருந்தா ஏன் எங்க அம்மாவை என்னை விட்டு எடுத்துட்ட? தினம் தினம் நானும் எங்கள் அம்மாவும் உன்னை பூஜை பண்ணோம்ல, நீ இருக்கியா இல்லையா? கடவுளுங்கிற கான்செப்டே பொய்யோ. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நல்லவங்க தானே நல்லா வாழணும், கெட்டவங்க தானே கெட்டு போகணும். இது அப்படியே உல்டா வாழ நடக்குது. கேடு கெட்டவன் பூரா பெரிய மனுஷனாக அலையிறான், சத்தியம் சத்தியம்னு வாழ்கிறவெல்லாம் துறவி மாதிரி மேல் சட்டைக்கே வழி இல்லாமல் அலையிறாங்க. அப்படின்னா கடவுள்னு ஒன்று உண்டா இல்லையா? ஐயோ, என் மனது தவிக்குதே. நான் படித்த நாலு வேதமும் புராணங்களும் இதிகாசங்களும் பொய்யா? கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாதா? என்ன சொல்லுவேன், எனக்கு நிம்மதியே இல்லையே. இந்த பிரிட்டிஷ்காரன் சொல்கிற கடவுள் தான் உண்மையானவரோ? நோனோ, எல்லாக்காரன்லாம் கொள்ளக்காரங்க, வேதக்காரனா வேஷக்காரங்க அவங்கெல்லாம். அவன் கொடுக்குற பால் பவுடர், ரொட்டி துண்டு இதுகளுக்காக இவங்க அவங்க பின்னாடி அலையிறாங்க. கேட்டால் ஜீசஸ்கிட்ட போகிறோன்னு ஏமாத்துறாங்க. ஆனால் ஜீசஸ் நல்லவர் தான் போல தெரியுது. எஸ், ஜீசஸ் இஸ் வெரி குட், பட் கிறிஸ்டியன் சார் ரொம்ப மோசமானவங்க. இந்த ஜீசஸ் மட்டும் சீக்கியர்களின் தெய்வமாக இருந்தால் இவருக்காக எதையும் செய்யலாம். ச, என்ன யோசனை இல்லாத உன்னை பற்றி கேவலமான யோசனை. மணி 11, இந்த இரவு தான் என்னுடைய கடைசி இரவு. நாளை விடியலில் 4:30 மணிக்கு இந்த ஊரை தாண்டி லூதியானா எக்ஸ்பிரஸ் போகும்போது நான் அந்த ட்ரெயின் முன்னால் பாய்ந்து செத்து போயிடுவேன். நான் எங்கள் அம்மாக்கிட்டேயே போயிடுவேன், வேற வழி இல்லை. இதுதான் என்னோட முடிவு. கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இந்த ராத்திரி அவர் என்னை பார்க்க வரணும். அது கிருஷ்ணனோ புத்தரோ அல்லாவோ யாரா வேணா இருக்கட்டும், கடவுள் யாரோ அவர் இன்னைக்கு என்னை சந்திக்க வேணும். இல்லைன்னா விடியலில் நான் செத்து போயிடுவேன்.
சுந்தர் என்னை துன்பப்படுத்துகிறாய், நான் உனக்காகவும் உலகம் அனைத்துக்காகவும் மறித்தேனே. கடவுளே, இயேசுப்பா, என்னுடைய ஆண்டவரே, என்ன பார்க்க வந்துட்டீங்களா? என்ன பார்க்க வந்துட்டீங்களா அப்பா? சரணமப்பா, சரணமையா, சரணமையா. அப்பா, நான் இயேசுவை பார்த்துட்டேன், நான் கிறிஸ்தவன ஆயிட்டேன்ப்பா. இங்க பாருங்க மாப்பிள்ளை, சுந்தர் என்னமோ சொல்றான். ஆமா மாமா, அப்பா சொல்ற மாதிரி நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். இப்போ என்னது, கிறிஸ்தவனா மாறிட்டியா? நினைச்ச உடனே கிறிஸ்தவனா மாறிட்டேன்னு சொல்றிய, அப்படி மாற முடியுமா? டேய் சுந்தர், நீ ஒரு சீக்கிய, வைராக்கியத்துக்கு பேர் போன இனம்டா சீக்கிய இனம். சும்மா எதையாவது பேசிட்டு அலையக்கூடாது. இல்ல மாமா, நான் இயேசுப்பாவை என் கண்ணால பார்த்தேன், கிறிஸ்துவை பார்த்துட்டேன் மாமா. அவர் தான் உண்மையான தெய்வம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ. சரி, அவரும் தெய்வமா இருந்துட்டு போட்டோம், அவர் படம் ஒன்று வாங்கி மாட்டிக்க. இல்லப்பா இல்ல, அவரும் தெய்வத்தில் ஒரு தெய்வம் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னோட தெய்வம். அவரை தவிர இந்த உலகத்துல வேற தெய்வமே இல்ல. அடி செருப்பால, உங்களுக்கு நாலு எழுத்து படிக்கிறதுக்குள்ள எல்லாம் நமக்கு தெரியும்னு நினைப்பு. பிள்ளை இங்க கேளுங்க, இயேசு எங்க பாத்தீங்க, எப்படி பாத்தீங்க? மாமா, விடிய காலம் 17ஆம் தேதி நைட்டு முடிஞ்சு 18ஆம் தேதி விடிஞ்சது இல்ல, அப்போதான் மாமா என்னுடைய கிறிஸ்துவை நான் பார்த்தேன். முதல் முறையாக என்னுடைய ரட்சகரை நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். மருமகனே, இந்த விடிய காலம் வர்ற கனவெல்லாம் உண்மை கிடையாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ராத்திரி தூங்கும்போது எதை நினைச்சுக்கிட்டு படுக்கோமோ அதுதான் விடிய காலத்துல சொப்பனமா வருது. நான் பார்த்தது சொப்பனம் இல்ல மாமா, அது கண்டிப்பா கனவு கிடையாது, நிஜமாவே நான் பார்த்தேன். நான் இப்ப கிறிஸ்தவனா மாறிட்டேன் மாமா. மூடுற வாய, கிறிஸ்தவனா மாறிட்டேன், கிறிஸ்தவனா மாறிட்டேன்னு. டேய், எவனாவது சீக்கிரம் மாற முடியுமாடா சொல்லுடா, முடியுமா? தெரியலப்பா. முடியவே முடியாது. ஒருத்தன் சீக்கியனா பிறக்கலாமே தவிர சீக்கியனா மாற முடியாது. நல்லா கேட்டுக்க, உன் தலை முடி இருக்கு பாரு, இது ரொம்ப புனிதமானது. உன் அம்மா வயித்துல நீ வளரும்போது வளர்ந்த தலைமுடி. யாரும் சீக்கியனா மாறவும் முடியாது, ஒரு சீக்கியன் வேற மதத்துக்கு மாறவும் முடியாது. முடியும்பா, ஏன்னா இயேசு கிறிஸ்து என்கிட்ட பேசினாருப்பா. நான் கேட்டேன், நான் அவரோட குரலை கேட்டேன், நான் மாறிட்டேன்பா, நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன்பா. டேய் சுந்தர், நீ முட்டாள்டா. இந்த சர்ஷிங் உன் அப்பா இந்த ஏரியா சபாத்துல எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? என்ன அவமானப்படுத்த போறியா? உங்க அப்பாவை அவமானப்படுத்த போறியா? சுந்தர், இந்த பாரு, கிறிஸ்தவனா மாறிட்டேன், கிறிஸ்தவனா மாறிட்டேன்னு சொல்றியே, எப்படி மாறின? அந்த மதத்துக்குன்னு உள்ள சடங்கு ஏதாச்சும் செஞ்சியா? இல்ல மாமா, அந்த மதத்துக்கு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது மாமா. டேய், சீக்கிய மதத்துல இருக்கிற சடங்குகளே நமக்கு சரியா தெரியல, அதெல்லாம் உண்மை இல்லடா. மதம்னு ஒண்ணு இருந்தா சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கணும்ல, அங்க ஒண்ணுமே இல்லைன்னு நீயே சொல்ற. சுந்தர், நீ கிறிஸ்தவங்கள்ட்ட பழகிருக்கியா? வெள்ளக்காரங்க கூடயே ஒட்டிக்கிட்டு அவங்க போடுற பிச்சைக்காசுல வாழ்றவங்க, ஆட்சியில இருக்கிறவங்க கூடயே அலைஞ்சுக்கிட்டு அவன மாதிரியே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டு சுத்துறாங்க. வெளிநாட்டுக்கார மாதிரி ஆடு மாடு கோழி பன்னின்னு சாப்பிட்றவங்க சுருட்டும் குடிப்பாங்க. நமக்கு பண்டிகைன்னா விரதமும் நோன்பும், கிறிஸ்தவனுக்கு பண்டிகைன்னா தீவனமும் குடியும் கும்மாளமும் தான். அங்க ஒழுக்கத்துக்கு வேலையே கிடையாது. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இயேசு பாவத்தை மன்னிப்பாருன்னு சொல்லிடுவாங்க. அங்க ஆணும் பொண்ணும் சரிம்பாங்க. பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்றது,
மரியாதை செய்யறது எதுவுமே கிடையாது. சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. காலையில் மாலையில் வீடு வாசல் பெருக்கி கோலம் போட்டு விளக்கேற்றி பூஜை பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் பயம் இல்லாதவனுங்க. அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டேன்னு சொல்றியாடா? அப்பா, நானும் உங்களை மாதிரி தான் கிறிஸ்தவனை பார்த்து பார்த்து கிறிஸ்துவ வெறுத்தேன். ஆனால் எப்போ நான் ஏசு கிறிஸ்துவை பார்த்தனோ என்னோட உள்ளத்தில் மென்மையான அமைதி, ஒரு பூரணமான சந்தோஷம். எனக்காக உயிரை விட்டு என்னுடைய பாவத்தை மன்னிச்சு எனக்காகவே என்னோடவே இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு என்னால வர முடியாதுப்பா. கிறிஸ்துவை விட்டு வர முடியாதுன்னா வீட்டை விட்டு வெளியே போடா. இந்த வீடு 210 வருஷமா சீக்கியர்களின் உயர் ஜாதி மக்கள் வாழும் புனிதமான வீடு. இங்க கீழ்த்தரமான கிறிஸ்தவனுக்கு இடம் கிடையாது. மச்சான், என்ன வார்த்தை பேசுறீங்க? டேய், யார் அது? இங்க வா, போய் தாத்தா ரூம்ல இருந்து தலைமுறை பெட்டி எடுத்துட்டு வா. சுந்தர், இது நம்ம பரம்பரை நகைகள். 1500 பவுன் நம்ம வீட்டில் மட்டும் இருக்கு. இது போக காடுகரை, நஞ்ச புஞ்ச, தோப்பு துறவுன்னு ஒரு 400 ஏக்கர் கிடக்குதுப்பா. இது இத்தனைக்கும் நீ தானையா வாரிசு? நீ கிறிஸ்தவன் ஆயிட்டா இதில் ஒரு நயா பைசா கூட கிடைக்காது சுந்தர். அப்பா, மாமா, இது எதுவுமே என் இயேசு என் மேலே வைத்த அன்புக்கு ஈடாகாதுப்பா. நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா வெளியே போயிடுறேன்ப்பா. ஒரு நிமிஷம்ப்பா. டேய், இது என்னடா கோலம்? திருவோடு மட்டும்தான் இல்ல, ஆண்டிகள் மாதிரி இருக்கு. அப்பா, நான் ஒரு காலும் கிறிஸ்தவனை பார்த்து வாழ விரும்பல. நான் கிறிஸ்துவை மட்டுமே பார்க்கிறேன். அப்பா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்கப்பா. கிறிஸ்தவன் யாரும் எங்க வீட்டு பாத்திரத்தை தொடக்கூடாது. கொஞ்சம் கையை நீட்டியா தண்ணி ஊத்துறேன். கை வலிக்குத பாமா, நீ ஆசைப்பட்டத வாங்கி தர பாமா. எல்லாம் பிராண்ட் ஒரே இடத்தில் இங்கதான் இருக்குது. கம்மியான விலையில நம்ம சத்யா விலை கிடைக்குது. இப்ப கை வலிக்கல, கை வலிக்கல மாமா. நம்ம சத்யா என்றால் சந்தோஷம்தான். ஆமா, ஆஜிங்கா ஆஜிங்கா ஆஜிங்கிடுச்சுக்கா. சத்யா.
செய்ததானே சந்தோஷம் இதயத்தின் சங்கீதம். சொல்லும் புன்னகை இதயமெல்லாம் பூமழை, நிஷ்கலமாய் ஒரு சுவாமியே மும்மிலதான் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே. எத்தாய் நாயடியேன் கடை தேருவேன் என் பாவம் தீர்த்து உன்னையல்லார் என கார்த்துணை யாருறவே. ஏதோ வாலிபத்துறவி சாமியார் போலே தெரியுது. இந்து சமய சாமி தான், வா போய் பக்கத்துல நின்னு கேப்போம். பகவான் இந்த பூவுலகை படைத்தார், மனுவையும் படைத்தான் தன்னை போல. அப்ப பகவான் நம்மள மாதிரியா இருப்பாரு சாமி? வேதம் அப்படித்தான் சொல்லுது. பகவான் தான் படைத்த மனுவுக்கு முன்பாக ஜீவனையும் சாவையும் வைத்தார். மனிதன் ஜீவனை விட்டுவிட்டு மரணத்தை எடுத்து கொண்டான். மரணம் மனிதனுக்குள் வந்துவிட்டது. என்ன சாமியாரே, அப்படின்னா சாவுங்கிறது மனிதன் தானே தேடிக்கிட்டதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. ஆனா பகவான் மனிதன் இழந்து போன ஜீவனை அவனுக்குள்ள வைக்க தானே மனிதனாக வந்தார். மரணம் அடைந்தார், ஆனால் உயிரோடு எழுந்தார். அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். டேய் சாமியார், வெளிநாட்டு சாமியார் போல தெரியுதுடா. டிரஸ் என்னமோ நம்ம நாட்டு டிரஸ் தான். அண்ணா சரக்கு அசலூர் சரக்கு அல்லப்பா தெரியுது. நிச்சயமா இவன் வெள்ளக்கார சாமிய பத்தியதான் சொல்றான். கொஞ்சம் பொறுங்க, அவன் அந்த சாமி பேரை மட்டும் சொல்லட்டும், அப்புறம் பாரு வேடிக்கைய. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். கடவுள் மனிதனாக மாறி சிலுவையில் மரித்தார். இந்தா சிலுவைன்னு தெளிவா சொல்லிட்டாரு. எல்லாரும் கட்டையை எடுத்து மறைச்சு வச்சிருக்கோங்க. அவரை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, இந்த இயேசுவை நான் பார்த்தேன், அதற்கு நானே சாட்சி. அவர் நம்மையும் நம் பாவங்களையும் மன்னித்தார். மாப்பிள்ள, இதுக்கு மேல இவன்ட்ட யோசிக்க கூடாது. ஓட்டு தாக்கு, ஓட்டு, ஓடுங்க எல்லாரும், ஓடுங்க. இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் ஊருக்கு வெளியே போய் இழுத்து கொண்டு போட்டு வரணும். ஆமா ஆமா, சொல்றது சரிதான். அவளை இழுத்துட்டு போய் போட்டுருவான். ஆமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம்?
கங்காரு, நம்ம என்னைக்கு உழைச்சி சம்பாதிச்சோம், எவனையாவது ஏமாத்தி அடிச்சு பிடுங்கிதானா சம்பாதிப்பான். ஆமா, சரி, நேத்து நடந்த கதையை கேட்டியா? என்ன கதை, என்ன நடந்தது? அது ஒண்ணு இல்லப்பா, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு புத்த பிச்சு ஒருத்தனை பார்த்தேன். ஏ, அந்த யாரு, அந்த மொட்டை தலையோட காவி கலர் அங்கி போட்டு கையில ஏதோ ஒன்னு பாசிய வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பானே, அவன் தானே? டேய், அவன்கிட்ட காசே இருக்காதாடா. எனவும் முதல்ல அது எனக்கு தெரியல. சரி சொல்லு, என்ன நடந்துச்சு? வழக்கம் போல எனக்கு கால் விளங்காது, நடக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு நான் கேட்க. சரி, நீ கேட்ட, என்ன நடந்துச்சு சீக்கிரம் சொல்லப்பா. அந்த புத்த பிச்சி, தம்பி என்கிட்ட பணம் இருக்காது, ஆனால் பழம் இருக்குது, நான் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன், இப்போ எங்கேயாவது போகணுமான்னு கேட்டாரு. கேட்டாரா? அதுக்கு நீ என்ன சொன்ன? சும்மா சுமந்துட்டு போறான்னு சொல்றான். அவனை சும்மா விட முடியுமா? சும்மா பஸ் ஸ்டாண்ட்லயே இருந்து காய்கறி மார்க்கெட்டு போகணும்னு சொன்னேன். உடனே புத்த பிச்சி என்னை தொட்டு கும்பிட்டுட்டு பவ்யமா தூக்கிட்டு போனாரு பாரு. நானும் பல்லக்கில் போற சாமி ஆட்டம் அவன் தோல்ல சௌரியமா உட்கார்ந்துட்டேன். சரி, இன்னைக்கு என்ன செய்யலாம்? இன்னைக்கு நீ செத்தவன் மாதிரி படுத்துக்கோ. நான் உன் ஈமக்கிரையருக்கு காசு இல்லைன்னு பொய் சொல்லி போற வரவங்கிட்ட காசு பறிக்கலாம். என்ன சொல்ற? சூப்பர் ஐடியா ஐயா, சும்மா கால் நீட்டி சௌக்கியமா தூங்கலாம். சரி படுக்கட்டா. சரி படு படு, சாவரமா நடிக்க போற நீ தானே, செத்த எனக்கு என்ன. சரி படுக்கிற முதல்ல நல்ல நிழல் பார்த்துட்டு படு, பிறகு வெயில ஏற ஏற முகத்துல வேர்வை வந்துட கூடாது. பிறகு விவரமானவன் இது என்னடா பிணத்துக்கு வேக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மனுஷங்களை யோசிக்கவே விடக்கூடாதுல. அதுவும் சரிதான், மனுஷன் யோசிட்டான்னா நம்மள மாதிரி சமுதாய தொண்டர்களால் வாழவே முடியாது. சரி நான் இங்க படுக்கிறேன். சரி கங்காரு, இப்ப ஆரம்பிக்கிறேன் வேடிக்கை, நல்லா பாரு, பாத்துன கண்ணை தொடர்ந்து பாத்துறாதல. சரி கங்காரு, அப்பப்பா அதை ஞாபகப்படுத்து. ஐயோ என் நண்பன, நல்லா தானடா நடந்து வந்த, நடுவீதியிலே சாஞ்சிட்டியே, ஆலமரமே சாஞ்சிட்டியே, பழமரமே படுத்துட்டியே. உன்னை போல உழைப்பாடி ஊருக்குள்ள பார்த்ததில்லை, உத்தமனு யாரும் இல்லை, ராஜாணி நடந்து வந்தா ராஜ்யமே அதிரும்ய்யா. நண்பா டியூன மாத்துடா, காது எறையுது. டேய் பங்காரு, நாதாரி ஒப்பாரி டூன் இதுதான்டா. அதோ ஒரு சாது வர்றான், அவன் போட்டிருக்கல கம்பளி விலை கூடுறது. சரி அதை வித்தா ஒரு வாரம் சும்மா உட்காந்து சாப்பிடலாம், முயற்சி பண்ணுவான். விடாத விடாத, முயற்சியை விட்டுறாத, தெய்வத்தால் ஆகாத நீனம் முயற்சித்தன் மெய்வர்த்த கூலி தரும். ஏன் சொல்ல மாட்டேன், வாய மூடி சாவுகிறாக்கி சாமி பக்கத்துல வந்துட்டான். ஐயோ என் நண்பன் போயிட்டானே, சாமி வர்றாரு, சாமி சாமிகள் சாமிகள், கொஞ்சம் கரிண புரியணும் சாமி. என்னப்பா என்னாச்சு? என் நண்பன் ஆறு இரு தோன வேத விற்பன்ன வீணா போயிட்டான் சாமி, பாலா போன நோய். அச்சோ, பாலா போன நோய், அவனுக்கு கொல்லி வைக்க நதி இல்லை, கொல்லிக்கும் காசும் இல்லை சாமி, ஏதாவது உதவி பண்ணுங்க சாமி. கவலைப்படாதப்பா கவலைப்படாத, கண்டிப்பா என்னால முடிஞ்சதை நான் உனக்கு உதவி பண்றேன். சரி சாமி வந்துட்டாரு, நம்ம போட்ட பிளானு சக்சஸ் ஆகுது. மாப்பிள்ள சாமியார் ஏமாந்துட்டாரா, இந்த பாரு 50 ரூபாயும் அவர் கழுத்துல போட்டிருந்த கம்பளியும் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. ஐயா
சாமியார் கம்பளி என் தோலுக்கு மேலே, அவன் கொடுத்த 50 என் நடிப்புக்கு மேலே. டே பங்காரு மாப்பிள எந்திரா போது நடிச்சதே. டே இது சாதாரண கம்பளி இல்லடா, பாரசீக கம்பளி. அடகு வச்சா கூட 1000 பேரும். என்ன மாப்பிள, டே பங்காரு, டே பங்காரு எந்திரா, டே பங்காரு உனக்கு என்னடா ஆச்சு, ஓவரா நடிக்காதடா மாப்பிள. டேய் என்னடா சத்தத்தையா காணோம், பங்காரு இப்படி நடிக்கிறானே, இன்னும் நிறைய இடத்துல சாக வைக்கலாம் போலி அவனை. டே பங்காரே, டேய் என்ன பக்கத்தில் போய் பார்ப்போம். டே பங்காரே மூச்ச விட்றா, என்ன மூச்சு சத்தத்தையே காணும். சரி நெஞ்சில் காது வைப்போமா பங்காரே. ஏமாத்தினதுனாலதான் செத்து போயிட்டானா, உடனே அந்த மகனை பார்க்கணுமே. ஐயா சாமி 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 சாமி, ஐயோ ஐயா சாமி ஐயா, என் கூடையே ஒரு நிற்பான் ஐயா, செத்து போயிட்டா ஐயா, ஐயா நீ பாத்தீங்க ஐயா, ஐயா ஐயா எனக்கு இப்போ உதவி பண்ணீங்களே ஐயா, ஐயா உண்மைக்குமே அவன் செத்து போயிட்டா ஐயா, கொஞ்சம் நில்லுக்கு சாமி சாமி. உனக்கு என்னப்பா வேணும் ஐயா, நிஜமாகவே என் நண்பன் இறந்து போயிட்டான் ஐயா. என்னப்பா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலையே ஐயா. நானும் என் நண்பனும் உங்களை ஏமாத்தி பணம் வாங்க ரோட்ல செத்து போன மாதிரி அவன் நடிச்சான், நான் அழுற மாதிரி நடிச்சேன், நிஜமாவே செத்து போயிட்டான் ஐயா. எனக்கு பயமா இருக்குது ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. நான் உங்களை தப்ப மன்னிச்சிட்டேன்பா, ஆனா அது மட்டும் போதாது, கடவுள்கிட்டயும் கண்டிப்பா நீங்க மன்னிப்பு கேட்கணும் ஐயா. நான் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அடுத்தவனை ஏமாத்தி தான் வாழ்றேன், இன்னைக்கு கடவுள் மாதிரி வந்த உங்களை ஏமாத்த போய் என் ஃப்ரெண்டையே இழந்துட்டேனே, எனக்கு மன்னிப்பு உண்டா ஐயா? உண்டுப்பா, கண்டிப்பா உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். யாருங்க ஐயா அந்த இயேசு கிறிஸ்து, அவர் மன்னிப்பாரையேன? உனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டா? கடவுளை பத்தி ஒண்ணும் எனக்கு தெரியாது ஐயா, தெரிஞ்சிருந்தா இப்படி மத்தவங்களை ஏமாத்திருக்க மாட்டேனே. அப்படின்னா கடவுளை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்க ஆசையா? இப்போ ஆசைன்னு சொன்னா அவரை பத்தி விவரமா சொல்லுவீங்களா ஐயா? விவரமா சொல்றேன், கடவுளை நீ ஏத்துக்குவியா? கடவுளை பத்தி சொல்றேன், நீங்களே இவ்வளவு நல்லவங்களா இருக்கும் போது நிச்சயம் அந்த கடவுள் நல்லவராத்தான் இருக்கணும், நிச்சயம் அந்த கடவுளை நான் ஏத்துக்கொள்ளுவேன். சரி வா, உன்னோட நண்பனை எடுத்து அடக்கம் பண்ணிடலாம். ஐயா எனக்கு தெரிஞ்ச இந்த கடவுள் என் நண்பன் தெரிஞ்சிக்காமலே இறந்து போயிட்டானே. இது கடவுள் உண்மையில வச்ச கிருபை, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் கிருபை தான். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது கடவுளுடைய சுத்த கிருபை. சரி வா பேசிக்கிட்டே போகலாம். ஆமையா, அவர் கிருபதா ஐயா, என்ன மன்னிச்சிருங்க சாமி. சரி கிருபைனா என்னையா? கிருபைனா நான் தான் பிரயாசப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கணும். எத்தனை தாழ்மை, எத்தனை கனிவு. அப்படியெல்லாம் இல்லை, என் அகங்காரம் இன்னும் அழியல. என்னை பார்க்க விரும்பினது ஏன் என்று அறிந்தால் சௌகரியமாக இருக்கும். தாங்களும் ஆன்மீகவாதி, நானும் ஆன்மீகவாதி, உங்க சத்தியம்தான் என்ன நான் தெரிந்து கொள்ளலாமா? கொள்வேன் நீங்கள் நிரூபித்தால். குருஜி ஸ்தோத்திர ஸ்லோகங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னது, எங்க ஸ்லோகங்களா? என்றும் நாமத்தை உடையவனே உம்மை நமஸ்கரிக்கிறேன். சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ கன்னிசுத்தாய நமக. கன்னியிடம் பிறந்த பரிசுத்த நாமத்தை உடையவனே உம்மை நமஸ்கரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ தரித்திர நாராயண நமக. நாராயணன் என்றால்
தரித்திர கோலத்தில் பிறந்த நான் ஆனவனே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ உத்தாய நமக. பரிசுத்த ஆவியினால் பிறந்த நாமத்தையுடையவனே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சீபிரிடாய நமக. விருத்த சேதனம் பெற்ற நாமத்தையுடையவனே, உம்மை நமஸ்கரிக்கிறேன் என்று அர்த்தம். ஓம் ஸ்ரீ விருத்தசூல அருதாய நமக. மரத்தில் மரித்த நாமமுடையவனே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ பஞ்சகாய நமக. ஐந்து காயங்களை பெற்ற நாமமுடையவனே, உம்மை நமஸ்கரிக்கிறேன் என்று அர்த்தமாம். ஓம் ஸ்ரீ மிருதஞ்சயா நமக. மரணத்தை ஜெயித்த நாமமுடையவனே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். ஓம் ஸ்ரீ தனாமூர்த்தி நமக. வலப்பக்கம் வீற்றிருக்கும் நாமமுடையவனே, இப்ப சொன்னீங்களே குருஜி, அத்தனையும் யாருக்கு பொருத்தமானது என்று நினைக்கிறீர்கள்? இது அத்தனையும் அந்த யூரோப்பியன் காட் ஜீசஸுக்கு தான் பொருந்தும். சரி குருஜி, சமீபகால வேத புருஷர்களில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடித்தது சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தா ரொம்ப பிடிக்குங்கிறீங்களே, அவர் எழுதிய ஞானதீபம் படிச்சிருக்கீங்களா? இல்ல சுவாமிகள், படிக்கல. நான் படிச்சிருக்கேன், சொல்லட்டா? சொல்லுங்க சொல்லுங்க, பேச சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். கீழை நாட்டை சார்ந்தவனாக நான் நாசரேத்து நல்கிய இயேசுநாதரை இறைஞ்சுவதாயிருந்தால் எனக்கு ஒரே வழிதான் உண்டு. அது யாதெனில், அவரை கடவுளாக தவிர வேறு முறையில் என்னால் வழிபட முடியாது என்பதை. இது இருப்பது சுடர் பக்கம் 453. இயேசு கிறிஸ்துவை மனித உருக்கொண்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும். உங்களுக்கு வீடு பேறு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் எண்ணத்தால் எண்ணுகிற எந்த கடவுளை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசுவை. இயேசு ஒரு மனிதரே என்று நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் அவரை வணங்க வேண்டாம். இயேசுவே கடவுள் என்று உங்களுக்கு புலப்படும் போது அவரை நீங்கள் வணங்கலாம். அவரை மனிதன் என்று சொல்வதே தேவ நிந்தனை. சுடர் 7 பக்கம் 270. இந்தியாவில் இயேசுவின் சீடர் தாமஸ் கிறிஸ்துவை நிலைநாட்டினார். ஆங்கிலேய இனத்தவர்கள் தங்கள் உடலில் வண்ணங்களை பூசி குகைகளில் நாகரீகமற்றவர்களாய் வாழ்ந்தபோது இந்தியாவில் இருந்த கிறிஸ்தவர் 30 லட்சம் பேர் ஆவர். ஐயா ஐயா சுவாமிகள், அத்தனையும் புட்டு புட்டு வச்சிட்டீங்களே, இனி நான் என்ன செய்யணும்? குருஜி, அகத்திய முனிவர் எழுதிய பாடலை கேளுங்கள். வணங்குவாய் ஜெகஜோதி, ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில், குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவளையத்தலில் தான் உதித்து குருவாய் வந்து சனமான சமுசாரம் ஒன்று இல்லாமல் சந்நியாசி போல் இருந்து தவத்தை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு சென்றவரை அண்டுவாயே. பேஷ் பேஷ். சுவாமிகள், இதற்கு பொருள் சொல்லுங்கள். ஜெகஜோதியானவரும் இவ்வுலகத்தை ஒரு நொடியில் உண்டாக்கினவருமாகிய அந்த ஒரே பரம பொருளை வணங்குவாயா? அவர் மண்ணினால் நல்வி குணமுள்ள மனிதரை படைத்து பின்பு இந்த உலகத்தில் அவதரித்து குருவாக இருந்து மனைவி மக்கள் ஒன்றும் இல்லாமல் சந்நியாசி போல் வாழ்ந்து மக்களுக்கு நல்வாழ்வை காட்டி அன்புள்ளம் கொண்ட சீசர்களை இவ்வையகத்தில் விட்டு விண்ணுலகத்துக்கு சென்றவரை சேர்த்துக்கொள் என்பது இதன் அர்த்தம். குருஜி, அவர் யாரென்று தெரியுதா? நன்னா புரிஞ்சிட்டேன். பகவான் தான் இயேசு, இயேசுவே பிரம்மன். இனி என்ன செய்ய போறீங்க? சத்தியத்தை கேட்டுட்டேன், அது என்னை விடுதலையாக்கிடுத்து. இதோ இதோ நான் சாமிகள் பின்னாடியே வர்றேன். எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்த
தேவனோ தம்முடைய தூதர்களை அனுப்பி அவரை மீட்டார். இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை. இந்துமா தேசத்தின் தெற்கேயும் வடக்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் பயணித்து விட்டேன். இது தவிர இலங்கை, ஜப்பான், சீனா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பியா, அமெரிக்கா என எல்லா நாடுகளுக்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்து விட்டேன். எனினும் திபெத்தையே என் கனவாயிருக்கிறது. இரண்டு முறை சென்று திரும்பிவிட்டேன். செல்லவே என் மனம் துடிக்கிறது. பனி படர்ந்து இமயமலையின் வழியாய் ஏறி செல்வது கடினமே. எனினும் அங்கு செல்ல ஆவியானவர் ஏவுகின்றார். திரும்பி வருவேனோ மாட்டேனோ தெரியாது, ஆயினும் போகிறேன். மூன்று முறை கைலாச மலையிலே சந்தித்த மகரிஷியை இம்முறையும் சந்திக்க வேண்டும். பலவீனமான என் நுரையீரல் இதை தாங்கிக் கொள்ளுமோ தெரியவில்லை. ஆனாலும் நான் போகிறேன். பாரம்பரியமில்லாத கடின இதயம் கொண்ட சீக்கிய குலத்தில் பிறந்த சுந்தர் சிங் மலைகளிலும் காட்டு பாதையிலும் நடந்து கால்கள் புண்ணாகின. உன் பாதம் எப்படி உள்ளது? நீ பாரம்பரிய கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தவன் அல்லவா? உன்னிடம் பரமபிதா நிறைய கணக்கு கேட்பார். நீ ஆயத்தமா? சீக்கிய குலத்திலே பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு காடு வீடு அழைத்து சுவிசேஷம் சொல்லி மகிழ்ந்து சாது சுந்தர் சிங் உங்கள் கால்கள் எத்தனை அழகு. சாது சுந்தர் சிங் உங்கள் கால்கள் எத்தனை அழகு. குலத்திலே பிறந்து இயேசுவை Thank you.
திபெத்தில் சுவிசேஷகத்தை பிரசங்கிக்க தீராத தாகம் கொண்டார். அங்கு பிரயாணப்படுவது கடினம் என அறிந்திருந்தும் மனம் தளரவில்லை. கொலை பாதக மக்களை கண்டும் அஞ்சவில்லை. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பக்கத்து கிராமத்திற்காவது சுவிசேஷம் சொல்ல போகிறாயா? அங்கு எதிர்ப்பு இருந்தாலும் போக துணிகிறாயா? ஏனோக்கை எடுத்து கொண்டவர் இவரையும் எடுத்து கொண்டாரோ? ஓசேயை அடக்கம் செய்தவர் இவரையும் அடக்கம் செய்தாரோ? உலகம் அறிய எங்கே போனார்? இருந்தவாறே தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். சாது சுந்தர் சிங் எங்கே போனார்? விடை தெரியாத இந்த பயணத்திற்கு பரிசுத்த பேட்ரிக் திருச்சபை பதில் சொல்ல வேண்டிய காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். சாது சுந்தர் சிங் ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது? திபெத்திலே மறைந்த சாதுவாக நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது? வாலிபர்கள் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும். வாலவேதின் குமாரன் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. யோசுவா என்னும் வாலிபனோ ஆஸ்திரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எங்கள் அன்பின் ஆண்டவரே, பேட்ரிக்ஸ் இணை பேராலயத்தின் வாலிபர் ஐக்கிய சங்கத்தினருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்கள் தங்கள் நேரத்தையும் தாளத்தையும் திறமைகளையும் உமக்கென்று செலவிட்டு ஆலயத்திலே கூடி ஜெபித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வேத வசனங்களை கேட்டு கற்று படித்து அதற்கு இசைய தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இதோ திருச்சபை பிள்ளைகளுடைய அனைத்து வீடுகளுக்கும் உடைய பிறப்பின் நற்செய்தியை கிறிஸ்துமஸ் கீத பவனியாக சென்று அதன் மூலமாக காணிக்கை சேகரித்து பல்வேறு மக்களுக்கு உதவி செய்து இதோ திருச்சபை மக்களுக்கு ஏற்ற இறுதிகால எச்சரிப்பு கடைசி கால செய்தி இன்னும் பட்டிமன்றம் இந்தியாவின் அப்போஸ்தலன் சாது சுந்தர் சிங் வாழ்க்கை வரலாறை மிக தத்ரூபமாக ஒளி ஒளி நாடகமாய் நடித்து காண்பித்தார்கள். இதற்கு ஒத்தாசை செய்த அனைத்து திருச்சபையின் பிள்ளைகள் மூப்பர்களுக்காய் ஜபிக்கிறோம். சாது சுந்தர் சிங் வாழ்க்கை வரலாறை மிக சிறப்பாக இவ்வாறு எழுதிய சகோதரர்களுக்காய், ரெக்கார்டிங் பண்ணிய சகோதரருக்காய், இன்னும் பல்வேறு விதத்தில் வாலிபர்களுக்கு உறுதுணையாய் இருந்த ஒருவருக்காய் ஜபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசிரியர்கள் பெற்றோர் தங்கள் வாலிபர்களை வாலிபர் கூட்டத்திற்கு ஒழுங்காக அனுப்பி பிள்ளைகளை இவற்றுள் வளர்க்க உதவி செய்ய படிப்பு தான் முக்கியம். வாலிபர் கூட்டம் எதற்கு? எங்களுக்கு தெரிஞ்ச இந்த வாலிபர் பிள்ளைகளை வழிநடத்த வாலிபர் கூட்டத்தில் தான் சொல்ல வேண்டும் இல்லை என்று சொல்லுகிற பெற்றோர்கள் இருக்கிற நாட்களிலே இதோ தங்கள் பிள்ளைகளின் படிப்பின் நேரம் குறைந்தார். ஆண்டவரை முதலாவது ஆண்டவர்கள்
ஆண்டவருக்கு நேரத்தை செலுத்த வேண்டும் என்று தங்கள் பிள்ளைகளை பாடி அனுப்பி, இதோ பிள்ளைகள் தங்கள் திறமையை மேடையிலே வெளிப்படுத்தினார்கள், நீர் கொடுத்த காலத்தை முன்னெடுத்து பயன்படுத்தினார்கள். நல்லது உண்மையில் உத்தமான முறையாளர்கள் குற்றத்துமே உண்மையாளர்கள் அனைத்துமே அதிகாரம் சிறப்புகளோடு சேர்ந்து பொருட்களும்
கிடைக்குது மாமா, சத்யாவில் வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க மாமா. கை வலிக்குத கை வலிக்குத மாமா, நீ ஆசைப்பட்டத வாங்கி தர மாமா. எல்லாம் பிராண்ட் ஒரே இடத்தில் இங்க தானே இருக்குது, கம்மியான விலையில நம்ம சத்யா விலை கிடைக்குது. இப்ப கை வலிக்கல கை வலிக்கல மாமா, நம்ம சத்யா என்றால் சந்தோஷம்தான் ஆமா. ஆச்சிங்கா ஆச்சிங்கா ஆச்சிங்கிடுச்சிக்கா உங்கள் சத்யா. இதுதானே சந்தோஷம், இதயத்தின் சங்கீதம். சொல்லும் புன்னகை இதயமெல்லாம் பூமழை.